தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டமக்கும் இறைவா போற்றி. சிவன்னவன் என் சிந்தையுள் நின்ற அதனான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண்யா. நமச்சிவாய. நமச்சிவாய. நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த ஆய்வேடுக்கான இயல் பகுப்புகளை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இந்த வாரத்துல வந்து நம்ம செந்தமிழ் செல்வி விக்ரமதுரியா அவங்களுடைய திருவாசகத்தில் இலக்கிய சுவை அப்படிங்கிற அந்த ஆய்வேட்டு தலைப்பை தான் பார்க்க போறோம். அதுல அந்த எப்படி இயல் பகுக்கிறோம், என்ன அடிப்படையில அதை பகுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்தோட அந்த இயல் பகுப்பை பார்ப்போம். இப்போ பொதுவா நம்ம வந்து இலக்கியத்தை ஆய்வு செய்யறோம். இப்போ ஒரு ஆய்வேடு எழுத போறோம் அப்படின்னா அந்த இலக்கியத்தை எந்த மாதிரியான நோக்குல பாக்கலாம் அப்படின்னா, மூன்று விதமான நோக்குல நம்ம அந்த இலக்கியத்தை ஆய்வுக்கு எடுத்துக்குவோம். ஒன்னு ஆய்வு நோக்கு, ரெண்டாவது என்ன அப்படின்னா திறனாய்வு நோக்கு, மூன்றாவது என்னன்னா நயத்தல் நோக்கு. அதாவது ஆங்கிலத்துல அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க, அதாவது நயத்தல். எவ்வளவு அழகா அந்த பொருளை அந்த திருவாசகத்துல அல்லது அந்த இலக்கியத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்துல எவ்வளவு அழகா ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, அத வந்து பிரசன்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, படைத்திருக்கிறாங்க, சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நயந்து அதனுடைய அழக வந்து நம்ம எடுத்து சொல்றது. இப்படி மூன்று விதமான ஆய்வு நோக்கு, திறனாய்வு நோக்கு, நயத்தல் நோக்கு அப்படிங்கிற மூன்று அடிப்படையில இலக்கியத்தை வந்து பொதுவா ஆய்வு செய்யலாம். அப்படி இந்த திருவாசகத்தை வந்து இந்த மூணுல எந்த மாதிரியான நோக்குல வந்து திருவாசகத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நயத்தல் நோக்கு, மூன்றாவதா சொல்லப்பட்ட அந்த நயத்தல் நோக்கு. அதாவது எப்படியெல்லாம் நம்ம நயக்கிறோம், மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை என்ன அடிப்படையில நயக்கிறோம், அதாவது அத வந்து நம்ம பகுத்து அந்த பொருளை உணர்ந்து அத வந்து அந்த பொருளோட அந்த பொருளின் சாரத்தை வந்து நம்ம எப்படி ரசிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில இயல் பகுப்புகளை செய்ய போறோம். அப்படி முதல் இயலா வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பொருட்சுவை, அதாவது நெறிச்சுவை. இந்த பொருட்சுவை அப்படிங்கறதுல என்ன என்னன்னா, பொருள் அந்த சொல்லப்படக்கூடிய அந்த பொருளை என்ன பொருளை என்ன விஷயத்த அந்த திருவாசகத்துல சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கறத புரிஞ்சாதான் அந்த திருவாசகத்தை நம்மளால சிறப்பா உணர முடியும். இதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறேங்கிறத அந்த பொருண்மை அப்படிம்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த நம்ம உணர்ந்துகிட்டோம்னா மட்டும்தான் அந்த என்ன அந்த திருவாசகம் முக்கியமா நமக்கு எதை சொல்லுது அப்படிங்கறத நம்மளால உணர முடியும். அதனால அந்த பொருட்சுவைய நம்ம முதன்மையா அதை பத்தின விஷயங்களை நம்ம ஆய்வு செய்யறோம். அதுல பாத்தீங்கன்னா உமையொரு பாகன் அப்படிங்கிற விஷயத்த மாணிக்க வாசகர் உமையொரு பாகன்னே சொல்லலாம். ஆனா பந்தனை விரலியும் நீயும் திருப்பள்ளி எழுச்சியில பார்த்தா உமையொரு பாகன் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்ல சொல்லாம அதுக்கு பதிலா பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். ஓரிரை கோட்பாடுல இருக்கிற மாணிக்க வாசகர் ஏன் வந்து அங்க பந்தனை விரலியும் நீயும் அவங்கள சேர்த்து இங்க பாடியிருக்கிறாரு அப்படின்னா, அதனுடைய உட்பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, எப்படி அந்த அம்மாவை உங்க பாகத்துல அமர்த்திக்கிட்டீங்களோ அதே போல நானும் உங்களோட அருகில இருக்கணும், உங்களோட அப்படி ஒரு நெருக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை அப்படி குறிப்பா அறிவிக்கிறார் அப்படிங்கறத நம்மளால உணர முடியும்.
அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த அவருடைய அந்த உள்நோக்கம், அப்படி பாடப்பட்டினதுக்கான உள்நோக்கம் என்ன, அதனோட மெய்யான பொருள் என்ன அப்படிங்கறத நம்மளால உணர முடியும். அப்ப அதனோட மெய்யான பொருள் என்ன அப்படின்னா, அந்த எப்படி உமையொரு உமையை பாகத்துல கொண்டாரோ அது போல நானும் சிவபெருமானோட அந்த நெருங்கிய உறவுல இருக்கணும் அப்படிங்கிற உணர்வை தான் அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா, அவர் கட்டின திருப்பெருந்துறை கோயில் இருக்குது இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் தான், அங்க அம்பாள் சன்னதி இருக்காது. அந்த அம்பாள் சன்னதி இருக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்தா மாணிக்க வாசகரை தான் வச்சிருப்பாங்க. அங்க பொதுவாவே அந்த தீபத்தை வந்து மாணிக்க வாசகருக்கு தானே காட்டுறாங்க. அப்போ அது வந்து இப்போ வந்து அம்பாள் சன்னதி அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சு, அது எப்ப வந்தது அப்படின்னா ராஜா சேதுபதி காலத்துலதான் கட்டப்பட்டது. அதுல ஒரு பாதம் இருக்குதுங்கிறாங்க, ஏதோ ஒரு இது இருக்கு, அங்க தீபத்தை காட்டுறாங்க. இப்போ மாணிக்க வாசகருக்கு காட்டுற அதே நேரத்துல அந்த இடத்துலயும் அம்பாள் சன்னதின்னு சொல்லி அந்த இடத்துலயும் அதை காட்டுறாங்க. அது பிற்காலத்துலதான் வந்தது. ஆனா மாணிக்க வாசகர் அந்த வெளிப்படுத்திய அப்படி உமையொரு பாகன் அப்படிங்கறது, அதாவது பந்தனை விரலியும் நீயும் நீ நடியார் அப்படிங்கிற அந்த சொல்லாடலை பயன்படுத்தினதுக்கான நோக்கம், தான் இறைவனோடு நெருங்கிய உறவோடு அவரோட ஒட்டிட்டே அந்த உறவோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் அப்படிங்கறத நான் அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த அவருடைய அந்த உணர்வையும் நம்மளால உணர முடியும். எப்படி உண்மை ஒரு பாகமா எடுத்துக்கிட்டாரோ அப்படி நம்மளையும் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல. இது வந்து இயல் ஒண்ணுல நம்ம சொல்லப்படுற விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாசகத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொற்சுவை, அதாவது தமிழ் சுவை, எப்படி அந்த சொற்களை அவர் கையாண்டிருக்கிறாரு அப்படிங்கறத தான். அதாவது அந்த சொல்ல ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓசையை அடிப்படையாக கொண்டு அந்த யாப்ப வந்து அமைச்சிருப்பாரு. அப்படி என்ன அப்படின்னா, சொற்களை கையாள்றத உதாரணம் சொல்லி விளக்குறோம் நம்ம. பப்பர வீட்டிலிருந்து அப்படின்னா, அதாவது பரந்த பரப்பு அப்படிங்கிற அந்த சொல்ல, அதாவது பரந்த பரப்பு அப்படிங்கறத பப்பர வீட்டிலிருந்து அப்படின்னு சொல்லி, அந்த பப்பர அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது போல கோயில் மூத்த திருப்பதிகத்துல பாத்தீங்கன்னா, நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே அப்படின்னு, அதாவது நரிப்பாய் அப்படின்னா நெரிக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, இக்கட்டான சூழல்ல வச்சு நம்மள திணறடிக்கிறது அப்படிங்கிற நெரித்தல் அப்படிங்கிற சொல்லத்தான் வந்து நரிப்பாய் அப்படிங்கிற இதுல பயன்படுத்தியிருப்பார். அது போல பார்த்தா இந்த கருதற்கரிய கருதறிய அப்படின்னு கணக்கற்ற சொற்களை வந்து பாத்தீங்கன்னா, அந்த கருதறிய கருதற்கு அறியங்கிறத கருதறியன்னு சொல்லியிருப்பாங்க. இது போல ஏகப்பட்ட சொற்களை வந்து அந்த திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, அவருக்கே உரிய அந்த பாணியில அந்த, அதாவது இதெல்லாம் எப்படி அப்படின்னா, கணக்கு போட்டு இந்த இது இந்த எதுகை இப்படி வரணும் மோனை இப்படி வரணும்னு யோசிச்சு யோசிச்சு எழுதப்பட்டதில்ல. அவர் கேட்டு வாங்கினது எப்படி, உரையுணர்வு நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமார் உணர்த்தேன்னு, அப்படிப்பட்ட அந்த இதை கேட்டு வாங்கி அவர் அந்த உணர்வுல வந்து அப்படியே அது அப்படியே ஆற்று வெள்ளம் போல அந்த உணர்வுல பிறக்குது. அப்போ யாப்பு இயல்பா அமையுதே தவிர, அந்த உள்ளத்து உணர்வுல இருந்து அது வெளிப்படும் போது அது இயல்பாவே அந்த யாப்பு வந்து அந்த ஓசை நயத்தோட சொல்லாடல் கூட இந்த கருதறியங்கறதெல்லாம் நினைச்சு பார்த்த ஒரு உருவாக்கல, பப்பர வீட்டிலிருந்து அப்படிங்கறதையெல்லாம் தான் நினைச்சு பார்த்து உருவாக்கல, அந்த உணர்வுல அந்த இறை உணர்வோட பொருந்தி அந்த உணர்வுல அப்படியே வெளிப்படுத்துறாரு. அப்ப புதுமையான இந்த சொல்லாடல்கள் எல்லாம் வந்து அவருக்குள்ள தானே வந்து விழுகுது. அந்த உணர்வுல இருந்து பிறந்ததுதான் எல்லாமே. இதை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அன்னிச்சை செயல் போல அப்படின்னு சொல்றாங்க. அன்னிச்சை செயல் அப்படின்னா, நம்ம நினைச்சு பார்த்து அது உருவாக்குறது இல்ல, சடனா நமக்குள்ள இருந்து வெளிப்படுறது. அதாவது இது இறைவனால் நிகழ்த்தப்படுகிறது என்று பொருள். மாணிக்க வாசகர் அப்படிதான், அந்த எப்படின்னா அந்தாதி முறைய அவர் முக்கியமா கையில் எடுத்திருக்கிறார். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த அந்தாதி முறைய முக்கியமா திருச்சதகத்துல 10 பாடல்களிலயும் பாத்தீங்கன்னா, அந்த அந்தாதியை கையாண்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அதுல வந்து வெறும் அந்தாதியில சொற்களை மட்டும் அங்க தொடுக்கல, அப்படி சொற்களை தொடுக்கும் போது அது உணர்வையும் தொடுக்குது. உணர்வுல பிறந்தது தானே,
திருவாசகம். அப்படி அந்த அந்தாதி முறை கையாண்டதுனால அந்த உணர்வின் தொடர்ச்சியையும் அவரால் அங்க கொண்டு வர முடியுது. அடுத்து அதுல என்ன அப்படின்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படிங்கிற சேக்கிலார் சொன்ன அதே விஷயத்த மாணிக்க வாசகர் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி அந்த அந்த யாப்பு அமைப்புல ஒரு இனிமை, ஒரு உணர்வு தொடர்ச்சி இதெல்லாம் இருக்கு. அந்த அதனோட தொடர்ச்சி உணர்வு தொடர்ச்சியை கொண்டு வர்றதுனாலதான் அது வந்து ஒரு உயிரின் பயணமாகவும் இருக்கு. இதுல இந்த பொதுவா இந்த அந்தாதி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாடல் எந்த வரியில முடியுதோ அந்த இதுல இருந்து அடுத்தது ஆரம்பிப்பாங்க. இப்படித்தான் அந்த தசாங்கம் 100 பாடல்களும் எதுல ஆரம்பிக்குதோ எதுல முடியும். இதுல சிறப்பு என்னன்னா, முதல் வரியில என்ன ஆரம்பிச்சிருக்காங்களோ 100வது பாட்டுல அவர் முடிக்கிற பாட்டுல அந்த வரியில தான் முடிச்சிருப்பாங்க. அதுதான் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன்னு ஆரம்பிச்சா மெய்யர் மெய்யே அப்படின்னு தான் பாடல் முடியும் 100வது பாடல்ல பாத்தீங்கன்னா. இதே போலத்தான் வந்து இதுலயும் நீத்தல் விண்ணப்பத்திலையும் எந்த வரியில் ஆரம்பிச்சிருப்பாரோ முழுக்க அந்தாதிதான். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த வரியில் ஆரம்பிச்சிருப்பாரோ, கடையவனேனை கருணையினால் தன்னிலையில் ஆரம்பிச்சு அமுது உண்ண கடையவனே அப்படின்னு இறைவன் இடத்துல முடிச்சிருப்பாரு. இப்படி இது வந்து இயல்புல உருவானது, அப்படியே பாடப்பாட தானே வந்தது. அதனால அந்த யாப்பு அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்வின் தொடர்ச்சியா இருக்கிறதுனால அதுவும் வந்து ஒரு அழகு ஊட்டுது இந்த திருவாசகத்துக்கு. அடுத்தது என்னன்னா ஸ்ட்ரக்சர், அந்த திருவாசகத்தோட அமைப்பு, அதனுடைய பாடல்கள் அமைந்த அகவல்பா 4 அப்படி அது ஒரு அமைப்புல நம்ம பாத்துருக்கிறோம் இல்லையா ஏற்கனவே. அது வந்து அந்த அமைந்த ஒழுங்கும் பாத்தீங்கன்னா அந்த உணர்வு அடுத்தடுத்து அடுத்து அதனுடைய உயிரின் பயணத்தை அழைச்சிட்டு போகும் விதமா தான் இருக்கும். அதுல எதுகை மூனை இயைபு தொடை இதெல்லாமே வந்து தானே பாத்தீங்கன்னா இயல்பா அமைஞ்சிருக்கும். அந்த திருவாசகத்தை பாடும் போது நமக்கு தெரியும் அப்படி ஒரு ரைமிங்கா வரும், அது எளிமையா அதை பற்றி கொள்ள, அதனோட பொருளை பற்றி கொள்ள, பொருளை உணரும் அளவு, நம் உயிரும் உணரும் அளவு இயல்பாவே இந்த எதுகை மூனை இயல்பு தொடை இந்த அழகுகளோட அது வந்து படைக்கப்பட்டிருக்கு திருவாசகம்ங்கிறது. அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அணி அழகு. திருவாசகத்துல உவமை உருவகம் உவமேயம் இவை எல்லாமே வந்து மாணிக்க வாசகர் ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாரு. நிறைய இடத்துல நாய தன்னோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு அந்த உண்மைய காட்டி காட்டி அவர் வந்து விளக்கம் சொல்லியிருப்பாரு. அது வந்து தன்னோட அடிமைத்தனத்தை வந்து வெளிப்படுத்த விரும்பும் போதெல்லாம் நாய வந்து அங்க பயன்படுத்தி அந்த இதை வந்து சொல்லுவாரு. இப்படி இந்த அணியும் வந்து இயல்பாவே மிகச்சிறப்பா அமைஞ்சிருக்கு. இப்படி இந்த 5 விதமா இயல பகுத்திருக்கோம். இதுல முக்கியமான சாரம் என்ன அப்படின்னா, திருவாசகத்துல சிவம் என்னும் உணர்வு எப்படி எல்லாம் மாணிக்க வாசகர் அந்த சிவம் அப்படிங்கிற சிவத்தின் தன்மைய எப்படி எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் வந்து முக்கியமான பொருளா. இந்த எல்லா சுவையும் இருந்தாலும் பொருள் சுவைதான், அந்த பொருண்மை அப்படிங்கிற அந்த அழகே அழகு. அதுல வந்து அணி அழகு இருக்கலாம், சொல்லழகு இருக்கலாம், என்ன அழகு இருந்தாலும் பொருண்மை அழகே அழகு அப்படின்னு சொல்லிதான் விக்ரமதுரியா வந்து நிறுவ போறாங்க. அப்போ அதுல சிவம் அப்படிங்கிற அந்த சிவத்தின் தன்மையை அதை வந்து மிகச்சிறப்பா வெளிப்படுத்தி இருப்பாங்க. அடுத்தது உயிரின் பயணத்தையும் மாணிக்க வாசகர் எப்படி தன்னோட உயிர் பயணித்து அவர் அடியே போய் சேருது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் அப்படின்னு வாழ்ந்து காட்டி தன்னோட உயிர் பயணத்தையும் அவர் அடியில கொண்டு போய் முடிச்சு நமக்கு எல்லாம் ஒரு மிகச்சிறப்பான வாழ்வியல் உதாரணமா இருந்துட்டு போயிருக்கிறாரு. அதைய விட்டுட்டும் போயிருக்கிறாரு நமக்காக, அத அந்த அழகையும் சொல்லுது. அடுத்தது இப்போ வந்து தமிழனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த முக்தி நெறி அப்படிங்கறது வந்து தமிழனுக்கு மட்டுமே சிறப்பா இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய நெறி, அது நம்ம கிட்ட மட்டுமே இருக்குதுங்கறது அந்த உலகுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு பெரிய சான்றாவும் இந்த திருவாசகம் அமையுது. அடுத்தது வந்து நடராஜர் திருமேனி அப்படிங்கறது வந்து நம்ம கிட்ட தமிழனுக்கு மட்டுமே உரித்தானது, உலகெங்கும் வேற எங்கேயும் தோன்றல, இங்குதான் தோன்றி நமக்கு அவர் இந்த உலகின் இயக்கத்தை நமக்கு ஆடி காட்டி அருளியது இங்க தென்னகத்துலதான், அது தமிழனுக்கு மட்டுமே கிடைத்த பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கறதையும்
இந்த திருவாசகத்தில் இலக்கிய சுவை அப்படிங்கிற ஆய்வேடு மூலமா விக்ரமதுரியா அவங்க வந்து தெளிவா விளக்கி அவங்க ஆய்வேட்ட சமர்ப்பிப்பாங்க. இதுதான் இந்த திருவாசகத்தில் இலக்கிய சுவை அப்படிங்கறதுக்கான இயல் பகுப்பு. என்னன்னா ஒண்ணு பொருட்சுவை, அதுல வந்து நெறிச்சுவை என்ன நெறியில இது அமைக்கப்பட்டிருக்குதுங்கிறது. அடுத்தது சொற்சுவை, அதுல தமிழின் சுவையை சிறப்பா எடுத்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து அமைப்பு, யாப்பின் சுவை, திருவாசகத்தின் அமைப்பு, அடுத்தது அணிச்சுவை. இந்த அஞ்சு இயல்களும் பகுக்கப்பட்டு அதுல வந்து திருவாசகத்தில் இலக்கிய சுவை அப்படிங்கறதுல முக்கியமா சிவத்தின் தன்மையும் உயிர் பயணத்தையும் சிறப்பா எடுத்துக்காட்டி இந்த ஆய்வேட்டை அமைக்க இருக்காங்க.